வருடம் பிறக்கும் போதே கிரக நிலைகள் மிக வலுவாக இருக்கின்றது. நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன் உச்சமாகவும் சுக்கிரன் சந்திரனுடன் பயணிக்கின்றார். ரிஷபத்தில் ராகுவும் மிதுன ராசியில் செவ்வாயும் இருக்கிறது. விருச்சிக ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் ஆட்சி பலத்தோடு சனி பகவானும் கும்ப ராசியில் அதிசாரமாக குரு பகவானும் மீனத்தில் புதன் பகவானும் நீச்சமடைந்து சஞ்சரிக்கின்றார்கள். பிளவ வருடம் புதன்கிழமை வருட பிறப்பு இருப்பதால் நன்றாக மழை பெய்யும். செவ்வாயின் வீட்டில் சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் கால்நடைகளுக்கு புதிய நோய்கள் தாக்கலாம். விவசாயிகளுக்கும் பாதிப்பு அதிகமாகும். வாகன போக்குவரத்து மூலம் சாலை விபத்துக்கள் ஏற்படலாம். பலவிதமான வியாதிகளால் மக்கள் துன்பப்படுவார்கள். மருத்துவர்களை கடவுளாக மக்கள் பாவிக்கும் நேரம் என்றே கூறலாம். புழுதி சூறாவளி காற்றுகள் பலமாக தாக்கும். ஆன்லைன் மூலம் வியாபாரம் அதிகரிக்கும். பிளவ ஆண்டான தமிழ் புத்தாண்டு மேஷ லக்னம் மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. பரணி சுக்கிரனி நட்சத்திரம் என்பதால் பெண்களுக்கு உற்சாகத்தையும் மன நிறைவையும் தரும்படியான ஆண்டாக இந்த பிளவ ஆண்டு இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணமான தம்பதியருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த ஆண்டில் மிக அதிகமானோருக்கு திருமணங்கள் நடக்கலாம். விவசாயம் செழிக்கும். பரணி நட்சத்திரத்தில் புத்தாண்டு பிறப்பதால் மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும்படியான வருமானம் சிறப்பாகவே இருக்கும். ஹோட்டல் உணவு தொழில் இந்த ஆண்டு கொடிகட்டி பறக்கும். அதிகம் பேர் ஆர்டர் செய்து சாப்பிடுவார்கள். விவசாயம் செழிப்பாக இருக்கும். பங்கு வர்த்தகம் ஏறுமுகமாகவே இருக்கும். மந்த நிலையில் இருந்து வந்த கட்டுமான தொழில் அசுர வேகத்தில் வளர்ச்சி அடையலாம். வாகனம் தொடர்பான தொழில் சிறப்பாகவே நடக்கும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் உற்பத்தி தொடர்பான தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் என அனைவருக்கும் மன நிறைவை தரக்கூடிய வகையில் தொழில் வளர்ச்சி ஏற்படும். தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம். தற்போது பணிபுரியும் இடத்தில் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அரசு பணியாளர்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும். அரசு அதிகாரிகள் தண்டிக்கப்படுவார்கள். பிரச்சனைகள் வழக்குகள் என அதிகம் சந்திக்க வேண்டி இருக்கும். இசை நாட்டிய கலைஞர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் அங்கீகாரமும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சார்வரி வருடத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டது திரைத்துறை கலைஞர்கள்தான். இந்த பிளவ ஆண்டிலும் திரைத்துறை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் ஓரளவு மட்டுமே வளர்ச்சியடைய முடியும். தகவல் தொழில்நுட்ப துறையில் மிதமான வளர்ச்சி இருக்கும். அந்த துறையில் இருப்பவர்களுக்கு வேலை இழப்பு அல்லது வேலை மாற்றம் உருவாகும். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் வெளிநாடு தொடர்புடைய தொழில்களில் சற்று மந்தமான நிலையே ஏற்படும். வெளிநாட்டு வர்த்தகம் சற்று குறைந்து காணப்படலாம். சார்வரி வருடத்தில் மாணவர்களுக்கு கல்வி சாலைகளின் வாசனையே இல்லாமல் போய்விட்டது. ஆன்லைன் கல்விதான் ஆசனமாக இருந்தது. ஏராளமான மாணவர்கள் வாசிக்கும் பழக்கத்தை மறந்துவிட்டார்கள். எனவே இந்த பிளவ வருடம் பல மாணவர்களுக்கு ஞாபக மறதி கவனமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். தேர்ச்சி விகிதம் குறையவும் வாய்ப்புகள் உள்ளது. கல்வியை தொடர முடியாத சூழ்நிலை கூட ஏற்படலாம். மாணவர்கள் கல்வியில் மிக அதிக அளவில் கவனத்தை செலுத்த வேண்டும். அரசியலில் எதிர்பாராத மாற்றங்கள் உருவாகும். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு பெரும் நெருக்கடிகள் ஏற்படலாம். பத்திரிகை மற்றும் ஊடகத்தொழில் சில பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கும். பாதிப்புகள் குறைய தொழில் வளர்ச்சியடைய ராகு காலத்தில் துர்க்கையம்மனை வணங்கி வாருங்கள். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது நல்லது. இந்த பிளவ வருடத்தின் கிரகங்களின் சஞ்சாரத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். மீன ராசிக்காரர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பிளவ ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் தரப்போகிறது என்பதை பார்க்கலாம். இந்த பிளவ ஆண்டின் தொடக்கத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும்? உங்கள் ராசியிலேயே புதன் இரண்டாம் இடத்தில் சூரியன் சந்திரன் சுக்கிரன் என மூன்று கிரகங்களின் கூட்டம், மூன்றாம் இடத்தில் ராகு பகவான், நான்காம் இடத்தில் செவ்வாய், ஒன்பதாம் இடத்தில் கேது, பதினோராம் இடத்தில் சனி பகவான், 12 இடத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி
தேவதையான குரு பகவான் என கிரகங்களின் சஞ்சாரம் உள்ளது. ஏற்கனவே முன்னதாக நடந்த சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி இவை அனைத்தும் உங்களுக்கு முழுமையான நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் பெயர்ச்சியாகி இருக்கிறது என்பதை அறிந்திருப்பீர்கள். இந்த பிளவ புத்தாண்டு காலமும் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு மேலும் மேலும் நற்பலன்களை வாரி கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். அதை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். உங்கள் ராசியில் இருக்கும் புதன் நீச்சமாக இருந்தாலும் வக்கரம் பெற்று உள்ளதால் நீச்சபங்க ராஜ யோகமாகி நான்காம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் உண்டான பலன்களை வாரி வழங்குவார். அதாவது சொந்த வீடு வாங்கும் கனவு நனவாகும், திருமண முயற்சிகள் கைகூடும், திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும், தாயாரின் உடல்நலத்தில் மிகச்சிறந்த முன்னேற்றமும், தாய் வழி உறவுகளிடம் ஏற்பட்ட பகை உணர்ச்சி மாறி மீண்டும் உறவுகள் பலப்படும், நீண்ட நாளாக விற்க முடியாமல் இருந்த அசையா சொத்துக்களை விற்கும் யோகம் உண்டாகும். அப்படி விற்கப்பட்ட சொத்துக்களின் மூலம் கிடைக்கும் பணத்தில் பல மனைகளை வாங்கும் யோகம் என அற்புதமான பலன்களை அடைவீர்கள். அது மட்டுமல்லாமல் இரண்டாம் இடத்தில் இருக்கும் உச்சம் பெற்ற சூரியன், பூர்வ புண்ணியத்திற்கு அதிபதியான சந்திரன், மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதியான சுக்கிரன் ஆகியோரும் உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பார்கள். எதிரிகளே இல்லாத நிலை, ஆரோக்கிய பாதிப்புகளிலிருந்து முற்றிலுமாக குணமாகுதல், வழக்குகளில் வெற்றி பெறுவது, குழந்தைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியம் என அனைத்தும் சிறப்பாக இருக்கும். எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளிலும் முழுமையான வெற்றியை கொடுக்கும். மன தைரியம் அதிகரித்தல், குழப்பங்களில் இருந்து மீண்டு வருதல், எதிர்பாராத பண வரவு, அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள், அபரிமிதமான செல்வம் சேருதல் என இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கும் சூரியன், சந்திரன், சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்களும் உங்களுக்கு அள்ளி தருவார்கள். மிக முக்கியமாக மூன்றாம் இடத்தில் இருக்கும் ராகு பகவான் உங்களுடைய அனைத்து காரியங்களிலும் 100% வெற்றியை பெற்றுத்தருவார் என்பதில் சந்தேகம் இல்லை. செல்வ வளம், திடீர் அதிர்ஷ்டம் போன்றவற்றை நிச்சயமாக தருவார். சகோதரர்களிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைத்து சமாதானம் செய்து வைப்பார். நான்காம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் பகவான் பூமி யோகம், வீடு, மன யோகம் போன்றவற்றை தருவார். ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் கேது பகவான் உங்களுடைய பரம்பரை சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகளில் நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தருவார். அதே சமயம் தந்தையின் உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும் என்பதை உணர்த்தி கொண்டிருக்கிறார். லாபஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் உங்களுடைய வளர்ச்சிக்கும் செல்வ சேமிப்புக்கும் உறுதுணையாக இருப்பார். பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் சுப செலவுகளை ஏற்படுத்தி தருவார். சொந்தமாக வீடு வாங்குதல், வீடு கட்டுதல், வருமானம் வரக்கூடிய வழிவகைகளை செய்து தருவார். இல்லத்தில் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்களை செய்து தருவார். குடும்ப உறவுகள் பலமாக இருக்கும். குடும்பத்தினர் ஒருவருக்கு ஒருவர் உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பத்தினரின் தேவைகள் அனைத்தும் முழுமையாக பூர்த்தியாகும். ஆடை ஆபரண சேர்க்கையும் உருவாகலாம். உத்தியோகத்தில் மிக உன்னதமான உயர்ந்த நிலையை அடைவீர்கள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்டவை எதிர்பார்க்காமலேயே கிடைக்கும். பெரிய நிறுவனங்களில் இருந்து அழைப்புகளும் கிடைக்கும். உங்கள் நிறுவனங்களின் சார்பில் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் உருவாகும். ஒரு சிலர் தன் பணியை விடுத்து சொந்த தொழில் தொடங்கும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரும். அலுவலகத்திலும் பொது வெளியிலும் எதிரிகளே இல்லை என்ற நிலை உருவாக்கி தருவார்கள். அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு, அரசு கௌரவம் போன்றவை கிடைக்கும். தொழில் வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகலாம். முதலீடுகள் அதிக அளவில் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஊழியர்களின் ஒத்துழைப்பு மனநிறைவை தரலாம். உற்பத்தியாகும் பொருட்கள் உடனுக்குடன் விற்பனையாகும். கடன் பிரச்சனைகளில் இருந்து முழுவதுமாக விடுபட்டு விடுவீர்கள். புதிதாக கடன் பெற்று வேறு ஒரு தொழிலை தொடங்கும் வாய்ப்பும் உருவாகும். இந்த தொழில் என்றில்லாமல் அனைத்து வகை தொழில் செய்பவர்களுக்கும் இந்த ஆண்டு முழுவதும் நற்பலன்கள் மட்டுமே கிடைக்கும். நீங்கள் உற்பத்தி செய்யும் பொருளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களோடு இணைந்து தொழில் செய்யும் வாய்ப்புகள் மிக எளிதாக கிடைக்கும். மிகப்பெரிய தொழில் ஒப்பந்தங்கள் உண்டாகலாம். மொத்தத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக நீங்கள் இந்த ஆண்டு எதிர்பார்க்கலாம். வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவது, புதிய கிளைகள் தொடங்குவது போன்றவை நடக்கும். இதுவரை வியாபாரம் செய்யாதவர்கள் கூட இப்பொழுது வியாபாரத்தில் ஈடுபட்டு வெற்றி காண்பார்கள். அனைத்து வகை வியாபார விஷயங்களும் மிக நல்ல வளர்ச்சியை பெறும். வருமானம் அதிகரிக்கும்.
வாடிக்கையாளர்கள் அதிகமாவார்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம். சிறு வியாபாரிகள் முதல் மிகப்பெரிய வணிக நிறுவனங்கள் நடத்துபவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்றம் தரக்கூடிய ஆண்டாக இந்த பிளவாண்டு இருக்கும். விவசாயிகளுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். விவசாய விளைபொருட்கள் நல்ல விலைக்கு விற்று அதிக லாபம் கிடைக்கும். விளைபொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு அதிக விலை கிடைக்கும். இயற்கை விவசாய முயற்சியில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். இயற்கை விவசாயத்தின் வளர்ச்சி என்பது நீங்களே எதிர்பாராத வகையில் இருக்கும். விவசாய இயந்திரங்களை வைத்து தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல வளர்ச்சி தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையில் இருப்பவர்கள் மிக பெரிய சாதனை செய்யக்கூடிய ஆண்டு என்றே சொல்லலாம். மிக முக்கியமாக பிரச்சனைகளை கையாண்டு உலகின் பார்வை உங்கள் மீது படுமண்ணம் இருக்கும். எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் அது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பெயரையும் புகழையும் தரக்கூடியதாக இருக்கலாம். புதிய செய்தி, நிறுவனங்கள் ஆரம்பிப்பது, பத்திரிகைகள் தொடங்குவது போன்றவை முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். எழுத்தாளர்கள் அரசின் அங்கீகாரம், விருதுகள், பதவிகள் என கிடைக்க பெறுவார்கள். பெண்கள் நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். குடும்ப உறவுகளில் ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதரர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம். தந்தை வழி சொத்துக்கள் சேரும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணமான பெண்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர பாக்கியத்திற்காக மருத்துவ செலவு செய்தவர்களுக்கு நிச்சயமாக மருத்துவத்தின் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அலுவலக பணிகளில் இருப்பவர்களுக்கு இரட்டை பதவி உயர்வு, இரட்டை ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கலாம். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும். வியாபார விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகலாம். சொந்த வீடு வாங்கும் கனவு நனவாகும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும். பெற்றோரின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கலாம். இதுவரை ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை அனைத்தும் முடிவுக்கு வரும். மொத்தத்தில் மிக சிறப்பான நன்மைகளை தரக்கூடிய ஆண்டாக பெண்களுக்கு இருக்கும். மாணவர்கள் கல்வியில் சாதனை புரியக்கூடிய ஆண்டாக இருக்கும். நுழைவுத் தேர்வுகளில் தோல்வியுற்றவர்கள் இந்த ஆண்டு நுழைவுத் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் அதிகப்படியான மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைவார்கள். வேலை வாய்ப்பும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். வெளிநாடு சென்று கல்வி கற்க விரும்பும் மாணவர்களுக்கு அந்த எண்ணம் இப்பொழுது நிறைவேறும். கல்வி உதவித்தொகை, வங்கி கடன் போன்றவையும் கிடைக்கலாம். மீன ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை என்று ஏதும் இருக்காது. ஆனால் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக காரமான உணவுகளை தவிர்க்க வேண்டும். அதிகப்படியான சூடான உணவு வகைகளையும் தவிர்க்க வேண்டும். மிதமான சூட்டில் இருக்கும் உணவையே உட்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் வயிற்றுப்புண், வாய்ப்புண், கழுத்து, காது போன்ற இடங்களில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உள்ளது. மருத்துவரை அணுகி உரிய மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வதுதான் நல்லது. மீன ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் வருடத்தில் ஒருமுறை திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோவில்களுக்கு சென்று அம்மனை தரிசித்து விட்டு வாருங்கள். அம்மனுக்கு எலுமிச்சை பழ மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். அருகில் இருக்கும் அம்மன் கோவில்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்று ராகு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். சஷ்டி அன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து பஞ்சாமிர்தம் சமர்ப்பித்து கந்த கடவுளை வழிபட்டு வாருங்கள். யோகா, தியானம், உடற்பயிற்சி செய்து உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுங்கள். குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள். உங்களால் முடிந்தால் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு உதவி செய்யுங்கள். வயதானவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் அன்னதானம் மற்றும் ஆடைதானத்தை எளியுங்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும் ஆண்டாக இருக்கும்.